நான் ஒரு ஹோட்டல் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது, எனக்கு என்னென்ன தேவைப்படும்? ஓகே சார், இவர் வந்து இப்போ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணுன்றாரு, இவர் நான் ஃபுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் சார்? சரி ஓகே சார், அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த லோகோ இந்த நேம் மற்ற யாரும் யூஸ் பண்ண முடியாது இல்லை? 100% அஜய், நம்மளுக்கு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை யாருமே யூஸ் பண்ணலன்ட்டு நம்ம அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது நம்ம யாருமே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சாரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே சார், இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது நான் மட்டும் தனியாக பண்ணலை, என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஏதாவது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இது இருக்குதா? சரி ஓகே சார், இந்த ஐடி ஃபைலிங் ஜிஎஸ்டி ஃபைலிங் இல்லாமே நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எதுக்காக இந்த ஐடியும் ஜிஎஸ்டியும் பண்ணணும்? ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளில் பல பேருக்கு இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது தெரியாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஒரு பெரிய பிராண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது நம்மளில் பல பேருக்கு தெரியல. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வச்சு எப்படி ஈஸியாக லோன் வாங்குறது, ஸோ இதெல்லாம் நம்மளில் பல பேருக்கு தெரியாமல் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ரொம்பவே ஈஸியாக லோன் வாங்குறது, இது பற்றின எல்லா விவரங்களும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சார் வந்துட்டார், சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே கேட்குறேன், இது இல்லாமல் உங்களுக்கு எதிலும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளியரிஃபை பண்ணி நீங்களும் ஒரு சூப்பராக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன, நீங்கள் இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் நேம் விக்னேஷ். ஓகே, ஆஃபீஸில் டீம் மேனேஜராக இருக்கேன். ஓகே சார். ஓகே 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 சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஆஃபீஸ் நேம் என்ன, எங்கே லொக்கேட் ஆகி அப்படின்றது தெளிவாக சொல்லுங்க. ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா குட்வில் இண்டியா என்டர்பிரைஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே. ஒன்று போரூரில் இருக்குது. ஓகே. ஒன்று அண்ணா நகர். ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், ரெண்டு பிரான்ச் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஓவராலாக சொல்லுறீங்களே? இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கான எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ஓவராலாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஃபைலிங். ஓகே. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங். ஓகே. ஃபுட் லைசன்ஸ். ஓகே ஓகே. ஐஇசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே ஸ்டார்ட் அப் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுவோம். அதுக்காக தான் நாங்களும் போய் வந்திருக்கோம். சரி ஓகே சார், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம், பட் என்ன பிஸ்னஸ் அப்படின்றது இப்போ வரையும் முடிவு பண்ணல. ஸோ எனக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னா நான் ஒரு ஹோட்டல் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது, எனக்கு என்னென்ன தேவைப்படும்? கண்டிப்பாக சார், இப்போ ஃபுட் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்குது. ஓகே. ஒன்று பேசிக்கு, ஸ்டேட்டு, சென்ட்ரல். ஓகே. இப்போ பேசிக் பார்த்தீங்கன்னா சின்ன பிஸ்னஸ், அதாவது ஹோம்மேடு, சின்ன ரெஸ்டாரண்ட். ஓ, வீட்லேருந்து பண்ணுறவங்களுக்கு? ஆ, வீட்லேருந்து பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ அதாவது எக்ஸாம்பிள் 300 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா கம்மியாக இருக்கிறவங்க மட்டும் பேசிக் லைசன்ஸ். வருமானம் வர்ற மாதிரி? ஆ, வருமானம் வருது. ஓகே. ஸோ 12 லேக்ஸ் எபோவ் போயிடுச்சுன்னா ஸ்டேட் லைசன்ஸ் அப்ளிகபிள். ஓ ஓகே. ஸ்டேட் லைசன்ஸ்ல டிஃப்ரென்ஸ் டைப்ஸ் ஆஃப்ஸ் இருக்கு. ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் தனி கேட்டகரி, இன்னொன்று ரீட்டைலர் பண்ணுறவங்க தனி கேட்டகரி. ரெண்டாவது ரீபேக்கிங், ஒரு பொருளை வாங்கி மேனுஃபேக்சரிங்லேருந்து வாங்கி நம்மளுக்கு ரீபேக்கிங், நம்மளோட பிராண்டட் போட்டு ரீபேக்கிங் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அது தனி லைசன்ஸ். சென்ட்ரல் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவும் தாண்டி அதர் கண்ட்ரிக்கு போகும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு சென்ட்ரல் லைசன்ஸ் தேவைப்படும். அண்ட் தென் என்னென்னா ஓன் வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கும் இந்த சென்ட்ரல் லைசன்ஸ் அப்ளிகபிள். ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம ஃபுட் பிஸ்னஸ் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்க்காக இந்த மூணு கேட்டகரியும் நம்ம எது எந்த பிஸ்னஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செலக்ட் பண்ணி அந்த கேட்டகரி லைசன்ஸை நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்எஸ்எஸ்க்கு நான் உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஷூர், 100% கம்ப்ளீட். அப்போ இங்கே வந்துக்கலாம்ப்பா. ஓகேவா? ஓகே சார, இப்போ இவருக்கு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும், அதாவது ஃபுட் பேஸ்டு ஹோட்டல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கார், எனக்கு ஃபுட்டை தவிர்த்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி மைண்டு அலபாஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்போ நான் பேசிக்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது? ஸோ அவருக்கு என்னென்ன தேவைப்படும்? ஓகே, எனக்கு எஃப்எஸ்எஸ் தேவைப்படுது. ஸோ ஃபுட் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஓகே சார், இப்போ நம்மளுக்கு ஃபுட் லைசன்ஸ் தவிர அதர் பிஸ்னஸ் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல், சூப்பர் மார்க்கெட், ஓகே ஓகே, சிக்கன் மட்டன் ஸ்டால், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளுக்கு பேசிக்கில் என்னென்னா
ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சார். ஓகே, அண்ட் தென் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் ரெக்யர்மெண்ட், அதாவது அபவுட் 20 லேக்ஸ் மேலே இருந்துச்சுன்னா அது அப்ளிகபிள். ஓகே, அது தவிர்த்து எம்எஸ்எம்இ பண்ணிக்கலாம். எம்எஸ்எம்இ ஆமாம், அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், சரி, அது லோன் போகிறதுக்கு எலிஜிபிள். வேறு கவர்மெண்ட் டெண்டர் வேறு ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல் ஆகும். சரி, எம்எஸ்எம்இ எல்லாருக்கும் மேண்டேட்டு, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இது எம்எஸ்எம்இ அப்ளிகபிள். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் மேண்டேட்டியாக ஜிஎஸ்டி எனக்கு வேணும் ப்ராப்பராக லீகலாக கொண்டு போகணுன்னா, ஒரு கம்பெனிக்கு போகும்போது இன்வாய்ஸ் பில் கேட்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும். செகண்ட் என்னென்னா, லோன் பர்பஸ்க்கு 100% யூஸ் ஆகும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேண்டேட்ரி. ஸோ ஆமாம், எம்எஸ்எம்இ தேவைப்படும், ஜிஎஸ்டி தேவைப்படும். பேசிக் ஸ்டார்ட் அப் என்னென்னா, ஒரு பிஸ்னஸுக்கு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஜிஎஸ்டி. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணிக்கிட்டிருக்கீங்களா? ஷோர், 100% நம்ம ஜிஎஸ்டி நம்ம ரெகுலராக பண்ணிட்டுருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சரி, அது ஃபுட்டாக இருக்கட்டும் நான் ஃபுட்டாக இருக்கட்டும், எது ஆரம்பிக்கலாம் சரி, ஸோ இவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இவர் வந்து இப்போ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணுன்றாரு, இவர் நான் ஃபுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய விஷயத்தை ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன விஷயங்கள் வந்து பண்ணணும்? சார், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சின்ன பிஸ்னஸை நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகும்போது 2 types இருக்குது. ஒன்று நார்மல் பிராண்டட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம லோகோ நம்ம நேம் போட்டு ஒரு நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அது வேறு லெவலில் கொண்டு அடுத்த லெவலில் கொண்டு போகும்போது சார், அது பிராண்டடாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா, ஸோ நம்ம ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாகணும். ஆமாம், நம்ம லோகோ அந்த நேமை வச்சு நம்ம லீகலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு 8-12 months, 8 or 12 months, 1 year ஆகும். 1 year கம்ப்ளீட்டட் ஆகும். ஏன்னா இந்த பீரியடுக்கு ஒரு ஃபுல் டோட்டல் இந்தியா ஃபுல்லாகவே நிறையா கம்பெனி பிராண்டட் இருக்கும். ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு இந்த கேட்டகரியில் இந்த நேம் வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா, வேறு யாராவது யூஸ் பண்ணலையா, ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ரெஜிஸ்டரே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவுடனே ஒன்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎம்னு போட்டுக்கலாம். நீங்கள் 6 ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 year ஆகிடும் சார், கண்டிப்பாக மேக்ஸிமம் 1 year ஆகிடும். ஸோ இது பிராண்டட் ஒன்று. இதே பிராண்டட் என்னென்னா, நம்ம கார்ப்பரேட் லெவலில் கொண்டு போகணுன்னா ப்ரைவேட் லிமிடெட், பெருசாக இன்னும் பெரிய கார்ப்பரேட் லெவலில் கொண்டு போகணும்னா ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுவும் ஒரு பிராண்டட் தான், நம்ம வேறு யாரும் அதுவும் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து 1 person இருக்கலாம், 1 person தனியாக இண்டிவிஜுவல் ஓபிசி, 1 person கம்பெனி லிமிட்டடாக இருக்கலாம், இல்லை 10 director வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? அது உங்களோட கன்வென்ஸ். சரிங்களா? இது கார்ப்பரேட் கம்பெனி, அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா இது ஒன்ஸு 1 month ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ப்ராஃபிட்டில் 30% நம்ம வந்து பேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு பேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸு இயருக்கு இயர் ROC ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸட்ரா நிறையா இருக்கும். அது சரி, அதான் ட்ரேட்மார்க்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது கார்ப்பரேட் கம்பெனி, இது பிராண்டடு, அவ்வளோதான். சரி, ஓகே சார். அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த லோகோ இந்த நேம் மற்ற யாரும் யூஸ் பண்ண முடியாதுல்ல? 100% நம்மளுக்கு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது யாருமே யூஸ் பண்ணலன்ட்டு நம்ம அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது நம்மளை யாருமே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் நம்ம வந்து அவங்க மேலே கேஸ் போட்டு லீகலாக கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஓகே சார். இந்த ட்ரேட்மார்க்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே சார், ஷூர். சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சாரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது நான் மட்டும் தனியாக பண்ணலை, என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஏதாவது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இது இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ சிங்கிள் பர்சன் பண்ணால் அவங்களோட சிங்கிள் ஐடி ப்ரூஃப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ரிலேஷன் யாரோ ஃபாதர் எக்ஸட்ரா யாரோ வேணா இருக்கலாம். ஸோ அவங்க கூட சேர்ந்து பண்ணும் போது நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக தான் பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயும் ரெண்டு இருக்குது. ஒன்று பர்சன் இல்லையா ப்ரைவேட் லிமிடெட், அதுக்கு போனால் அது டைரக்டராக மாறிடுவீங்க. சரிங்களா? அதுக்கு அது டைரக்டராக மாறி அது ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிட்டுப்பேன். நார்மல் பார்ட்னர்ஷிப்புங்கிறது ரெண்டு பேருமே எத்தனை பார்ட்னர்ஸோ, அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். ஸோ அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு டீடு ஒன்று ரெடி பண்ணி, ஒப்பந்த டீடு ஒன்று. ஸோ அந்த டீடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் கம்பெனி பேன்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். கம்பெனி பேன் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு தான் ஃபர்தராக நம்ம ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ எக்ஸட்ரா அடுத்த லெவலில் போக முடியும். அப்படி பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஸும் பண்ணிக்கலாம், சிங்கிளாகவும் பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஸ் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஷேரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டீடு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த டீடை வச்சு அடுத்த ஸ்டெப் என்னமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு 100% பண்ணித்தரோம் சார். ஓகே சார். இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ பார்ட்னராக சேர்ந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ, இப்போ தனியாக இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறேன்னா
என்னுடைய பான் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்ட்னர் இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பண்ணுறப்போ அதுக்கு பான் கார்டு வந்து யாரோட யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன மெத்தட் இருக்கு? கண்டிப்பாக சார், இப்போ சொன்ன இல்லையா பார்ட்னர்ஷிப் டீடு, நீங்கள் டீடு ப்ரிப்பேர் பண்ணி கம்பெனி பேன் ஒன்று அப்ளை பண்ணும் சார். கம்பெனிக்குன்னு பேன். கம்பெனி பேன் எதுக்கு வரேன்னா, நம்ம நார்மல் பார்ட்னர்ஷிப்புக்கு, ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு, அசோசியேஷன், ட்ரஸ்ட்டு, ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் கம்பெனி பேன் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, இதை டீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கம்பெனி பேன் அப்ளை பண்ணி, ஸோ கம்பெனி பேன் வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சார், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலே போதுமா, என்னுடைய பிஸ்னஸை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ரன் பண்ண முடியுமா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் சார், இருந்தாலுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன் இயருக்கு மேலே நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் டேர்ன் ஓவரில் ஒரு 5 lakh எபோ நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும் போது, ஸோ அதுக்கு நம்ம ஐடி ஃபைலிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஐடி ஃபைலிங் பண்ணி ஆகணும். ஓகே, கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார். ஒன் இயரில் கண்டிப்பாக ஐடி ஃபைலிங் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு இந்த ஐடி ஃபைலிங் கம்ப்ளீட் பண்ணி இயர்லி ஒன் டைம் ஐடி ஃபைல் பண்ணிவிட்டோம் சார். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மந்த்லி ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த டேர்ன் ஓவரும் அந்த டேர்ன் ஓவரும் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது எதுக்காக ஐடியும் ஜிஎஸ்டியும் பண்ணணும்? ஸோ இப்போ ஐடி ஜிஎஸ்டி எதுக்கு நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட்னா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சர் லோன் போகிறதுக்கு, பிஸ்னஸ் அடுத்த கட்டத்தில் கொண்டு போனால் நம்ம லோன் தேவைப்படும். ஸோ அப்போ ஐடி காப்பியும் ஜிஎஸ்டி ஃபைலிங் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த என்னென்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், ஒரு நம்மளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லை ரீட்டைலர் பண்ணும்போது நம்ம ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோன்னா ஆப்போசிட் கம்பெனி நம்மள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட சேல் பண்ணுறோன்னா அந்த அவங்கள அந்த கம்பெனியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம ஜிஎஸ்டி இல்லைனா அவரை யார் அடுத்து ஜிஎஸ்டி கஸ்டமர் இருக்காங்களோ அவங்கள தேடி போயிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்காக இன்வாய்ஸ் B2B அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கணும், நம்மள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கணும். ஸோ அந்த மேண்டேட்டுக்காகவும் ஜிஎஸ்டி கண்டிப்பாக தேவைப்படும் சார். ஓகே சார், நாங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லா டீட்டெயிலுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுவே சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரியான எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து உங்ககிட்ட பண்ணிக்கிறலாமா, ஒருவேளை அவங்க உங்ககிட்ட வராங்க இல்லையா, எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டம் அதை சொல்லுங்கள். தரணும் சார், பண்ணிக்கலாம். அதாவது பிஸ்னஸ்ஸு ஜிஎஸ்டி எடுக்காமலோ எம்எஸ்எம்இ எடுக்காமலோ அவங்க ப்ராப்பராக லீகலாக போகாமல் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது நார்மலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட டேர்ன் ஓவர் தாண்டிட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ரைஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ் நீங்கள் லீகலாக போகாமல் ஜிஎஸ்டி எடுக்கலை, இன்கம் டேக்ஸ் மந்த்லி ஃபைல் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது நோட்டீஸ் விட்டுருவாங்க அவர். அது இல்லாமல் எந்த லோனும் மற்ற நான் சொன்னல இன்வாய்ஸு அடுத்த பெரிய லெவலில் கொண்டு போக முடியாது, சின்ன பிஸ்னஸாக தான் வச்சுருக்க முடியும். ஆமாம், அப்படியே தான் வச்சுருக்க முடியும் அவர். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு மளிகை கடை போடுறாருனா அவர் அடுத்த லெவல் சூப்பர் மார்க்கெட் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுங்கும் போது ஃபுல்லாக டோட்டல் ஏரியா ஃபுல்லாகவே இப்போ ஒரு பொருள் போடுறான்னா இந்த சூப்பர் மார்க்கெட் நம்பி ஒரு பொருள் போடணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸு எல்லாமே எம்எஸ்எம் வச்சுருக்கீங்களா எல்லாமே கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஃபர்தர் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நீ லீகலாக பண்ணுற, வாங்கிட்ட நான் பிராண்டட் எடுக்கிறேன், சேல் பண்ணிக்கிறான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது கண்டிப்பாக அவர் பண்ணி ஆகணும். ஸோ இது வரைக்கும் எடுக்கலை, இனிமேல் எனக்கு பண்ணி கொடுங்க, பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து என்னவோ ப்ராசஸ் கொண்டு போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ ஆகும் சார்? ஓகே சார், நம்மள்ட்ட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மினிமம் சார்ஜ் 500 ஸ்டார்ட் ஆகும் சார், 500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் அந்த லைசன்ஸ் கேட்டகரி வைஸாக நம்மளுக்கு
அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஓகே சார், நம்மள்ட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆறு சர்வீஸ் எடுத்தாச்சு, அதை டெலிவரி டைம் என்னவாக இருக்கும்? டெலிவரி டைம் இல்லைன்னா கவர்மெண்ட் கொடுக்குற டைம் ஒன்று இருக்குது சார். சரிங்க, அந்தந்த டைமுக்கு இப்போ எம்எஸ்எம்இனா ஒரு நாள், ஆமாம் ஜிஎஸ்டினா ஒரு 7 or 10 days, ஐடி ஃபைலிங்னா ஒரு 1 days. ஸோ அந்த பீரியட் டைம்குள்ள நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம் சார். ஓகே சார், இப்போது இதை தவிர்த்து இப்போ பார்த்தது இல்லாமல் வேறு என்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இதை தவிர்த்து நம்ம என்ன மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்துத்தரோம், ஐஎஸ்ஓ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரோம், ஆதார் பேன் கார்டு, ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்மார்ட் கார்டு பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே இ-சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இ-சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோட முடிக்க வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டுட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வரும். ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் ஃபோன் நம்பர் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஸோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு மட்டும் நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.